ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம சிம்பிள் ஒன்னோட செகண்ட் கண்டினியூஷன் வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து என்னென்னா எனக்கு நேற்றுக்கு நைட்டு சிம்பிள் ஒன்லேருந்து கால் வந்தது கோஃபோன் கிட்டேருந்து அவர் ஆக்சுவலாக என்ன சொன்னார் என்ன பேசினாருன்றது நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் சொல்கிறேன் டுவெண்ட்டி குரூப்ஸில் இருக்கேன் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் குரூப்ஸில் அதாவது ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் டெலிகிராம் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது குரூப்பில் இருக்கேன் இந்த இருபது குரூப்பில் எனக்கு சிம்பிள் ஒன்னோட ட்ரெண்ட் என்னன்றது என்னால் பார்க்க முடிஞ்சது சிம்பிள் ஒன் வந்து ஒரு இண்டியன் ஸ்டார்ட் ஒரு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ப்ராடக்ட்டு உருவாக்கணுன்றது தான் என்னோட எண்ணம் பட் எனக்கு இந்த குரூப்ஸில் பார்க்கும்போது அந்த சின்ன குரூப்ஸ்லேயே வந்து இந்த ட்ரெண்டு வந்து நிறைய பேர் கேன்சல் பண்ணுறதா வந்து பேசிகிட்டே இருந்தாங்க ஈவன் நம்ம திவாகர் ராஜன் ப்ரோ ஒன்று ஆல்ரெடி கேன்சல் பண்ணிட்டாரு நேற்றுக்கு தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார் ஸோ ட்ரெண்ட் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ இதுக்காக தான் நான் உடனே இமீடியேட்டாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் ஒன் கம்பெனிக்கு போனதுக்கான காரணம் இது தான் ஸோ இது நான் வந்து வீடியோ வியூஸ்க்காக பண்ணணுன்னு நினச்சிருந்தா வந்து நான் போயிட்டு வந்ததுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் செலவாச்சு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் செலவாச்சு நான் அதே காசு நிறைய வீடியோஸு வந்து நான் ப்ரமோட் பண்ணியிருக்கலாமே அதே அமௌண்ட்டுக்கு எனக்கு இதோட பல மடங்கு வந்து எனக்கு இன்னும் ஜாஸ்தியாக வியூஸ் வந்திருக்கும் நான் சேனல் க்ரோத் நடந்திருக்கும் பட் என்னோடய ஐடியா க அது கிடையாது என்னோடய ஐடியா வந்து சிம்பிள் ஒன் அவட இமேஜ் நிறைய பேர் வந்து அதை ஒரு ஸ்கேம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஸோ அந்த கேட்டகரிக்குள்ளே தான் என்னோடய கன்சர்னாக இருந்தது ஸோ நான் அதுக்காக தான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணேன் வீடியோவில் ஸோ இன்ஃபேக்ட் அவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக கம்பெனிக்கு போய் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி வந்து போனப்போ நிறையா ரெஸ்பான்ஸ் அந்தளவுக்கு இல்லை அதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்லலை ஏன்னா அந்த ஆர்என்டிலாம் வந்து அவங்க ஹார்ட் ஒர்க் இருந்தாங்கன்ற மாதிரி இருந்தது ஸோ அதனால் நான் பர்ஸ்னலாக எதுவும் எடுத்துக்கல நான் அதெல்லாம் வந்து நெகட்டிவாக வந்து எதுவுமே நான் சொல்லலை வீடியோவில் ஸோ அந்த கோஃபோன் கால் பண்ணி என்ன சொன்னார்னா இந்த செகண்ட் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஏன்னா அவரோட சில அந்த கான் அந்த ப்ராடக்டோட கான்ஃபிடென்ஷியலான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்றதுனால அது போட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது நான் படித்தது வந்து எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா டூ தௌசண்ட் செவன் அவுட்டு எனக்கு ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் மீடியா எத்திக்ஸ் பற்றி எனக்கு தெரியும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன் ஸோ அந்த எத்திக்ஸ் பிரகாரம் வந்து அவங்களோட பர்ஸ் அவங்களோட கான்ஃபிடென்ஷியல் ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது கரெக்ட் இல்லை ஸோ அதனால் நான் அந்த செகண்ட் வீடியோவில் அந்த அந்த ஃபுட்டேஜ் எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ண போகிறது இல்லை பட் அந்த ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னென்ன இரு நான் பார்த்தனோ அந்த அப்டேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு மா ஒரு மறைமுகமாக அவருக்கும் வந்து அந்த வீடியோ பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அந்த வீடியோனால ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் நடந்திருக்குன்றது தான் உண்மை பட் அவரோட சுச்சுவேஷன் பட் எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் ஒன்னோட கம்பெனியை பற்றியும் அந்த ப்ராடக்ட் பற்றியும் எனக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் இல்லை டெஃபினட்டாக நல்லா பண்ணுறாங்க நல்லா வரும் பட் எனக்கு பர்ஸ்னலாக கொஞ்சம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அவர் பாசிட்டிவாக என்ன சொன்னார்ன்றதும் நான் சொல்கிறேன் அவர்கிட்ட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் என்னன்னு கேட்டிருந்தேன் அவர் வந்து அந்த வீடியோ பற்றி நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த வீடியோ ஷூராக வரப்போகுதுன்றது தெரிஞ்சிடுச்சு அண்டு நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட வாட்ஸ்அப்பில் கனெக்டடாக இருக்கார் ஸோ அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் அவர் என்கிட்ட ஷேர் பண்ணது நான் உங்களுக்கு ஷோராக அப்டேட் பண்ணுறேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ண போகிறேன் வேறு சில ஃபோட்டோஸ் அண்ட் வேறு சில வீடியோ ஃபுட்டேஜ் வச்சு ஸோ வெல்கம் டு க்ரீன் டெக்ஸ் சுமித் நான் பார்த்தது ரெட் கலர் ஸ்கூட்டர் நம்ம ரெட் பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட்டு அந்த டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்கிறேன் ஓவரால் லுக் வைஸ் ஒரு ஷார்ப் அட்ஜஸ்டோட ஒரு அக்ரெஸிவ் ஃபீல் கொடுத்தது ஒரு சாலிட் பில்டாக இருந்தது அந்த சைஸ் அண்ட் நார்மல் சைனீஸ் கூட்டர்ஸை விட கொஞ்சம் ப்ராடாக இருந்தது பெயிண்ட் ஃபினிஷ் நல்லா பண்ணியிருந்தாங்க மெட்டாலிக் பெயிண்ட் வித் கிளாஸி ஃபினிஷ் ஆனால் எனக்கு பாடி பேனல் பற்றி தெரியல அவங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு ஸ்டடியாக இருக்கும் பிரிட்டில்னஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி எனக்கு கிளியரா தெரியல அவங்க அந்த வண்டியில் அந்த பாட்டம் பேனல் ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஆக்சுவல் டெலிவரி பண்ணுறப்ப என்ன குவாலிட்டியில் இருக்கும் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றது இப்ப தெரியல நம்மளுக்கு இவங்க ஆரண்டி பண்ணும்போது நான் அந்த மோட்டார் பார்த்திருந்தேன் அது ஒரு பி எம்எஸ்எம் மோட்டார்ன்றது நல்லா தெரியுது வித் அந்த ஹீட் சிங்க் கூட இருக்கு மோட்டர் குவாலிட்டி பாக்கிறதுக்கு நல்லா இருந்தது இந்த ஸ்கூட்டர்ல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆல் எல்இ லைட்ஸ் மெயினா அந்த ஃப்ரண்ட் ஹெட் லேம்ப் வந்து ஆக்சுவலா அது ஒரு லைட் இல்ல இது ரெண்டா ஸ்ப்ளிட்டா இருக்கும் மேல ஒரு லைட் நடுவுல லோகோ கீழ இன்னொன்னு சோ ஒரு ஸ்ப்ளிட் டிசைன்ல குடுத்துருக்காங்க இந்த மேல அந்த ஃப்ரண்ட் ஃபேஸ்ல வந்து டிஆர்எல்ஸ் குடுத்துருக்காங்க டே லைட் ரன்னிங் ரெண்டுமே ஒயிட் கலர்ல ஒரு ஐஸ் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு இது வந்து இந்த ஸ்கூட்டரோட கேரக்டருக்கு ஒரு ஆட் ஆனா இருக்கு பேட்மேனுக்கு வர்ற டிசைன் கொஞ்சம் தெரியுது இந்த ஒரு ஒரு ஃபேஸ் மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூட்டருக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் வெஹிக்கல்லே இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க செப்பரேட்டா வெளிய வராம இந்த ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஒரு புது டிசைன் ட்ரை பண்ணிருக்காங்க இந்த ஃபின்ஸ் மாதிரி அதுலயே இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க மெயின் டெலிவரி வெஹிக்கல்ல நம்மளுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து சீக்வன்சியல் இண்டிகேட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது ரன்னிங் லைட் மாதிரி இருக்கும் இதுல இந்த டிசைன்லயே மெயினா ரொம்ப எனக்கு ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனது இந்த ரியர் சைட் டிசைன் ரியல் டைல் லைட் வித் இண்டிகேட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பேக்கில் ஒரு டிஃப்யூஸ்டு ஃபிளாட் லுக் கொடுத்துருக்காங்க ஒரு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கு ஹைஃபையாகவும் இருக்கு ஏற்கனவே முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இடத்துல டிசைன் ஒர்க் டாப் நாச் ஸோ நம்மளுக்கு மெயின் டேஷ்போர்டில் செவன் இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க கெப்பாசிட்டிவ் டச்ன்றதுனால ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்கு இதுலேயே கம்ப்ளீட்டாக வாட்டர் ப்ரூஃப் ஷேட்டர் ப்ரூஃப் எல்லாமே வந்துடும் இப்போ இந்த டிஎஃப்டி கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீனில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஆஸ் யூஷுவல் இருக்கிற ட்ரிப்பு ஸ்பீடு இதை தவிர நம்மளோட லைசென்ஸ் நம்மளோட ஆர்சி புக் அது கூட இதுலயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்ப வேணா நம்ம இதுலயே பாத்துக்கலாம் இந்த செவன் இன்ச் ஸ்கிரீன்னால நம்மளுக்கு கிளியரா நல்லா தெரியுது வெஹிக்கல் ஸ்டேட்டஸ் பாத்துக்கலாம் இப்போ எவ்வளவு சார்ஜ் இருக்கு எந்த கண்டிஷன்ல இருக்கு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த எஸ்ஓஎஸ் செட் அப்ன்னு ஒண்ணு இருக்கு இதுல நம்ம எமர்ஜென்சி நம்பர்ஸ் கொடுக்கலாம் இன் கேஸ் ஆக்சிடென்ட் ஆனா இல்ல இன் கேஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கால் அண்ட் எஸ்எம்எஸ் போற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் அது இல்லாம நம்மளுக்கு மெயின் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து லைவ் நேவிகேஷன் நம்ம மேப்ஸ் அதுலயே பாத்துக்கலாம் இதுல ஆல்ரெடி சிம் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஃபோர் ஜி கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு லைவ் லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்றது அண்ட் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கனெக்டட் வண்டின்றதுனால ஓடி அப்டேட்ஸ் எல்லாமே வந்துடும் சாங்ஸ் கேட்கறது மியூசிக் ப்ளே பண்ணிக்கலாம் அண்ட் கால்ஸ் அட்டன் பண்றது எஸ்எம்எஸ் எம் எஸ் ரிப்ளை பண்றது அப்புறமா வந்து தீம்ஸ் நம்ம எந்த மாதிரியான தீம் வேணுமோ அந்த கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் மாத்திக்கிறது ரைட் ப்ரொஃபைல் செட் பண்றது இந்த மாதிரி பல ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இதுல யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு வந்து மொபைல் ஆப் கொண்டு வராங்க அந்த மொபைல் ஆப்ல நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட ஸ்டேட்டஸ் பார்க்கறது வண்டியை செக் பண்றது ட்ராக் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஜியோ ஃபென்சிங்கும் பண்ணலாம் அதாவது வண்டி ஒரு ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கணும் அந்த லிமிட்டை தாண்டி போனால் நம்மளுக்கு அலர்ட் வர்றது இல்லை அந்த அந்த லிமிட்டை தாண்டி போனால் நம்ம மொபைல்லேருந்தே ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ரைட் ரிப்போர்ட்ஸ் இது எல்லாமே கூட நம்மளால் எடுக்க முடியும் அண்ட் இந்த சிம்பிள் ஒன்னோட ஒரு யூனிக் ஃபீச்சர் இவங்க ஒர்க் அவுட் பண்ணி எடுத்துட்டு வந்தது அண்ட் ரொம்ப முக்கியமானதும் கூட ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கும் அதுவும் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு அதுதான் டிபிஎம்எஸ் நார்மலாக இந்த டிபிஎம்எஸ் நம்ம கார்ஸில் மட்டும் பார்ப்போம் அது என்னன்னா டயர் பிரஷர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அந்த பைப் வச்சு ஆர் ஏதாவது ஒரு மெஷின் வச்சு ஏர் எவ்வளவு இருக்குன்றது செக் பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல அண்ட் அதுக்கு டைமும் கன்ஸ்யூம் ஆகும் அண்ட் நம்மளால ஒரு ப்ராப்பர் ஃப்ரீக்வென்ட் இன்டர்வெல்ஸ்ல பண்றது பர்ஃபெக்ட்டா பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல வேற இந்த ஸ்கூட்டர்ல நம்மளுக்கு எப்போ வேணா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் எப்போ வேணா நம்ம அந்த ஸ்க்ரீனில் லைவ்ல இந்த டயர் பிரெஷர் பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் எவ்வளோ இருக்கு பேக் டயர் எவ்வளவு இருக்கு அப்படின்றது அண்ட் நம்ம மொபைல் கனெக்ட்டிவிட்டியில நம்ம ஆப்லயே கூட பாத்துக்கலாம் எங்கேருந்து வேணால் பாத்துக்கலாம் இதுல ரிவ்யூ ரிவர்ஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணப்ப அதெல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி எம் எம் நம்ம நார்மல் நம்ம பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல அண்ட் இந்த வண்டியோட சீட் ஹைட் எயிட் ஹண்ட்ரட் எம் எம் சோ இப்ப முக்கியமான பேட்டரிக்கு போலாம் இதுல நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இதுல வந்து ஸ்ப்ளிட் பேட்டரி டைப் அதாவது ரெண்டு பேட்டரிய வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க ஒரு பிக்சட் பேட்டரி அது வந்து இந்த லெக் போர்டுக்கு கீழ இருக்கு இன்னொன்னு நம்ம டிட்டாச்சபிளா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மாதிரி வெளியே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கு ஸோ மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் மேல போகும் அப்படின்னு சொல்றாங்க அதே இந்த டிட்டாச்சபிள் பேட்டரி மட்டும் ஒரு அறுபது கிலோமீட்டர் போகும் அப்படின்றாங்க எனக்கு இதுல மெயினாக நான் இதுல அப்சர்வ் பண்ணது எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த டிட்டாச்சபிள் பேட்டரியோட இந்த கனெக்டர் பின்ஸ் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம மற்ற பைக்ஸோட டிட்டாச்சபிள் பேட்டரியில வந்து அதுக்கு ஒரு ஒயர் இருக்கும் அதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கும் ஸோ இதுல அந்த எந்த வேலையும் இல்லை இதுல தனியாக அந்த மெயின் பேட்டரி பாடியிலேருந்து செப்பரேட்டாக ஒயர் வர்றது கனெக்டரோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜஸ்ட் நம்ம எடுக்கும் போதே அந்த பேட்டரிக்கு அடியில் அந்த கனெக்டர் பின்ஸ் இருக்கு ஸோ அதுவே போயிட்டு லொக்கேட் ஆகிடும் நம்ம வண்டிக்குள்ளே இன்செர்ட் பண்ணும்போது அதுவே நம்ம வெளியில் எடுத்துட்டு சார்ஜ் போடும்போது கூட நம்ம தனியாக ஒரு கனெக்டருக்குன்ட்டு நம்ம கையால் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது அதை பற்றி ஒரு சில எக்ஸைட்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கோஃபவுண்டர் அது நம்ம போக போக அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு ஆனால் இது வரைக்கும் சிம்பிள் ஒன்னோட சார்ஜரை கண்ணில் எங்கேயுமே காட்டினதில்லை அதே மாதிரி அவங்க சார்ஜிங் போர்ட்டு இந்த அந்த ஸ்கூட்டர்ல சார்ஜிங் போர்ட் எங்க இருக்குன்றதும் வந்து இன்னும் கிளியரா தெரியல பட் ஹேண்டில் பார்க்கு கீழே ஃப்ரண்ட்ல அந்த ஒரு டிசைன்ல அது தெரியுது பட் அது எந்த மாதிரி பின் யூஸ் பண்ண போறாங்க என்ன மாதிரி கனெக்டர் யூஸ் பண்ண போறாங்க சார்ஜர் எப்படி இருக்க போகுதுன்றது இது வரைக்கும் தெரியல ஒரு செவன் ஃபிஃப்டி வாட் சார்ஜர்ன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க ஓலா மாதிரியே இப்போ நீங்க இந்த கீழே உள்ள பார்க்கலாம் நீங்க அந்த பேட்டரியோட இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த சாக்கெட் பின்ஸ் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக அதை ஒர்க் அவுட் பண்ணி அங்க ஃபேப்ரிகேட் பண்ணிருக்காங்கன்றது உண்மையிலேயே நான் ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த பாக்குறேன் அதே மாதிரி மாதிரி அந்த பேட்டரி யூனிட் கூட அடியில் அந்த கனெக்டர் பின்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது அதே மாதிரி அந்த இன்சர்ட் பண்ற ஸ்லாட்ல கூட பாத்தீங்கன்னா இருக்கு எப்பவுமே பேட்டரி வந்து இருக்கணும் ஹீட் நல்லா குட்டி குட்டி சின்ன சின்ன வென்ட் ஹோல்ஸ் பார்க்கலாம் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன நான் பார்க்குறேன்னா இந்த ரெண்டு பேட்டரிஸுமே வந்து பேரலல் கனெக்ஷனாக இருந்தா பிரச்சனை இல்லை நம்ம தனி தனி பேட்டரியா வந்து ஞாபகம் வச்சு சார்ஜ் பண்றது எது இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டு இருக்கு இப்போ எது சார்ஜ் ஆக்கணும் அவ்வளோ யோசிக்க தேவையில்லை பட் ரெண்டு பேட்டரிஸுமே செப்பரேட்டா இருக்கிறதுனால நம்ம இந்த பேட்டரிக்கு தனியாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபிக்ஸட் பேட்டரிக்கு தனியாக யோசிக்கிற மாதிரி இருக்குது அண்ட் ஒருவேளை நம்ம ஒன்லி டிட்டாச்சபிள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ நம்ம ஃபிக்ஸட் பேட்டரி எப்போவுமே யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா அதுவும் பிரச்சனை தான் ஸோ இந்த பேட்ரி வந்து லித்தியம் அயான்ன்றது சொல்லிட்டாங்க ஃபாஸ்ஃபேட் கிடையாது ஸோ தௌசண்ட் சார்ஜ் சைக்கிள்ஸ் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டிட்டாச்சபிள் பேட்டரி செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் எயிட்டி பர்சன்ட் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அறுபது கிலோமீட்டர்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போகிறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் மெயின் பேட்டரி டூ ஹவர்ஸ்

இது வந்து ஒரு ஹீட் டெசிபேஷனுக்கும் பெட்டரா இருக்கும் அப்படின்றாங்க இந்த ரெண்டு பிரேக்ஸுமே வந்து இவங்களோட பேட்டன்ட் இவங்களோட ஓன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா இவன் இன் ஹை ஸ்பீட்ஸ்ல சடன் ஸ்டாப்பிங் அப்ப அந்த பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இது வந்து ஒரு சிபிஎஸ் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அதாவது நம்ம ஒரு பிரேக் போட்டா கூட ரெண்டு பிரேக்குமே சைமில்டேனியஸா அப்ளை ஆகும் இன்னொரு கவனிச்ச விஷயம் இந்த லெக் ஸ்பேஸ் நம்ம கால் வைக்கிற இடம் நல்லா வித்தா இருக்கு லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஃபீட் இருக்கு மற்ற இ ஸ்கூட்டர்ஸ் விட நல்லாவே வித்து தெரியும் நான் உட்காந்து பார்த்ததுல அந்த ஷாக் அப்சார்பர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஷாக் அப்சார்பர் ஃப்ரண்ட் எனக்கு அவ்வளோவா தெரியல பட் ரியர் நான் பார்த்ததுல ரியர் ஷாக் அப்சார்பர் ஏத்தரில் எப்படி இருந்ததோ அதே ஃபீல் தான் இருந்தது எனக்கு இதில் கண்டிப்பாக அந்த சைனீஸ் ஸ்கூட்டர்ஸ் விட பெட் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருந்தது ரெண்டு வீல்ஸுமே டுவெல் இன்ச் கொடுத்துருக்காங்க இந்த டிரைவ் தான் இந்த செயின் டிரைவ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஒரு ஸ்கூட்டரில் ஒரு பைக் மாதிரி ஒரு செயின் டிரைவ் இருக்கிறது ஒரு ஒரு மாதிரி ஒரு புதுசாக இருக்குது பட் ஸ்கூட்டரில் இந்த செயின் டிரைவ் இருக்கிறது ஏதாவது ட்ராபேக் வருமா ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கான்றது இப்போ தெரியல and இந்த இடம்ல வந்து டெலிவரி கொடுக்கும்போது கவர் ஆயிடும் சாரி கார்ட் கம்பல்ஸரியா வந்துரும் டெலிவரியில அப்டின் கோஃபாண்டர் சொல்லிருக்காரு ஆனா லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ் பத்தி இப்போதைக்கு எதுவும் தெரியல சோ இந்த ஸ்கூட்டரோட நார்மல் வோல்டேஜ் 48V சோ நான் எந்த வகையவும் இந்த வெய்ட்டில ப்ரோமோட் பண்றேன்னு நினைசிக்காதீங்க இந்த ஸ்கூட்டர் கம்பெனிக்கும் எனக்கும் எந்த விதமாவும் சம்மந்தம் இல்லை நான் ஜஸ்ட் என்ன பார்த்தனோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்றேன் சோ கோஃபாண்டர் ஸ்ரீஸ்ட் வந்து வாட்ஸ்அப்ல டச்ல இருக்குறதனால அவர்தான் அப்டேட் கொடுப்பாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் கொடுத்தாருன்னா நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்தா நீங்க ப்ரீ புக் பண்ற விருப்பம் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க நீங்க பேடிஎம் டிரான்சாக்ஷன் பண்றதா இருந்தா ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த நவம்பர் போர்த் வரைக்கும் நினைக்கிறேன் சோ அது நீங்க என்னன்றது வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க கேன்சல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வரைக்கும் கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகல ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்ல ரீஃபண்ட் வந்திருக்கு எல்லாருக்குமே சோ அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சிம்பிள் ஒன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை பத்தி அப்டேட்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டெலிகிராம் லிங்க் இருக்கு நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்க சிம்பிள் ஒன் பத்தியும் ஓலா பத்தியும் இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐபட்டன்ல த மோஸ்ட் டீடைல் கம்பேரிசன் ஆன் இன்டர்நெட் வீடியோ இருக்கு நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா டீடைல்ஸுமே இருக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத டீடைல்ஸ் கூட அதுல இருக்கும் மேல ஐபட்டன் அண்ட் கீழே கமெண்ட்ஸ்லயும் அதை பின் பண்ணியிருக்கேன் வீடியோவில் வேலை இருக்கும் உழைப்பு இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல் கொடுங்க இதுக்கப்புறம் வர்றது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சூப்பர் வீடியோ ஒன்று வருது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் உங்கள் க்ரீன் டெக் நண்பன்